ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2023 ஆண்டு நவம்பர் மாதம் 2 வியாழக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு பரிசுத்த சிந்தை. யாக்கோபு 4:8 சொல்கிறது, இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். மனிதனுடைய மனமும் அதில் ஓடும் எண்ணங்களும் அவனுடைய செய்கைகளை வெகுவாக பாதிக்கின்றன. மனிதனுடைய மனதின் தளத்தில்தான் ஆவிக்குரிய யுத்தங்கள் நடைபெறுகின்றன. மாம்ச சிந்தை என்பது தேவனுக்கு விரோதமான பகை. கர்த்தருடைய வசனத்தை கொண்டு மனதை புதிதாக்குறதுனாலே உங்கள் இருதயம் பரிசுத்தமடையும். நீங்கள் இந்த தியான பகுதியை படித்து கொண்டிருக்கும் போது ஒரு தேள் உங்கள் அறைக்குள் வருகிறது என வைத்துக் கொள்ளுங்கள். உடனே இதை படிப்பதை நிறுத்திவிட்டு அந்த தேளை கொண்டு வெளியே எறிவீர்கள் அல்லவா? அதுபோல உங்களுடைய உள்ளத்தில் தலை காட்டும் தீய எண்ணங்களை கூட அப்படித்தான் நீங்கள் தூர எரிய வேண்டும். உங்கள் சிந்தை கட்டுக்கடங்காத காட்டுக்குதிரையைப் போல தாறுமாறாய் அலைந்து திரியாதபடி எண்ணங்களை கிறிஸ்துவுக்கு கீழானதாக சிறைப்படுத்த வேண்டும். கட்டுப்படுத்தப்படாத சிந்தை உங்களை குழிக்குள் தள்ளிவிடும். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை எப்படிப்பட்டதாயிருந்தது? அவர் தாம் விரும்பியது எதையும் செய்யவில்லை. என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தமே ஆகட்டும் என்பதே அவர் சிந்தையின் குரல். இப்படிப்பட்ட சிந்தனையின் நிமித்தமாக இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்னும் நற்சான்றிதழை பிதாவிடமிருந்து அவர் பெற்றார். வேதம் சொல்கிறது 2 கொரிந்தியர் 10:5, எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்தவர்களாயிருக்கிறோம். எண்ணங்களில் இருக்கும் பரிசுத்தமே இருதயத்தில் பரிசுத்தத்தை கொண்டு வரும். அதைத் தொடர்ந்தே கண்களில் பரிசுத்தமும் செயல்களில் பரிசுத்தமும் காணப்படும். உங்கள் சிந்தனை எப்பொழுதும் பரிசுத்தமானதாக இருக்கட்டும். 1, புதிதாக்கும் சிந்தை. ரோமர் 12:2 சொல்கிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். 2, கிறிஸ்துவின் சிந்தை. பிலிப்பியர் 2:5 சொல்கிறது, கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. ஆம், அது பரிசுத்த சிந்தை, தூய்மையான சிந்தை, தீங்கு நினையாத சிந்தை, பரலோக சிந்தை. அந்த சிந்தையை உங்களில் ஏற்றுக்கொள்வீர்களா? 3, பாடுகளின் சிந்தை. 1 பேதுரு 4:1 சொல்கிறது, இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். பாடுகளே உங்களை புடமிட்டு பரிசுத்தத்தில் பூரணப்படுத்தும். 4, ஏக சிந்தை. ரோமர் 12:16 சொல்கிறது, ஒருவரோடொருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள். உங்களுடைய ஐக்கியமானது பரிசுத்தத்தை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமாயிருக்கட்டும். தேவப்பிள்ளைகளே, உங்களுடைய நோக்கமெல்லாம் பரிசுத்தத்தில் ஒருமனப்பாட்டை தேவ ஜனங்களுக்குள் கொண்டு வருவதாய் இருக்கட்டும். இன்றைய நினைவிற்கு ரோமர் 8:6, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். இன்றைய வேத வாசிப்பு காலை எரேமியா 27, 28 மற்றும் 29 மாலை தீத்து 3. அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பும் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். பரிசுத்த சிந்தையுடையவர்களாய் இருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமேன்.